அப்படின்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருமே கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் மட்டும் வந்து இவ்வளோ நாள் அப்படிதான் இருந்தேன். ஏன்னா எல்லா நகரமும் இல்லை இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையில வளர்ந்ததுனால நானும் அப்படிதான் இருந்தேன். இதை பத்தின நாளைக்கு இருந்தா அப்ப ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு ஏன் போகக்கூடாது? நம்ம வர்ற குழந்தைகள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு யங்கா இருக்கிறவங்க நம்ம சொன்னா போதும் அது தானே எடுத்துட்டு போய் பண்ணிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோமே அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்ல பெண்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நிறைய பேர் இதை பேசக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க பாடி நாஸ்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. பீரியட்ஸ் அப்படின்னு பேசும்போது எனக்கு வர ஞாபகங்களை வந்துட்டு அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பெண்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்று பீரியட். இதை பற்றி பீரியட் நான் இன்னைக்கு பீரியடாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாருமே கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் முதற்கொண்டு இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா நம்ம சமூகமே அப்படி ஒரு கட்டமைப்பில் இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையில் வளர்ந்ததுனால நானும் அப்படி தான் இருந்தேன். இதை பற்றின நாலேஜ் இல்லாத அப்போ ஃபஸ்ட்டு கோயிலுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்கலாம். கோயிலுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கான எல்லா வகையான அதை என்ன சொல்லுவாங்க தேங்காய் பழம் இதுலேருந்து பொங்கல் வைக்க பாத்திரம் தண்ணி முதற்கொண்டு கோயிலுக்கு பக்கத்தில் கிடைக்காது. அவங்க எங்கே குடியிருக்கிறாங்களோ அங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? ஒரு மலை மேலே அந்த கோயில் இருக்கும் இல்லை ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும். இவ்வளோ தூரம் அவங்க நடந்து அத்தனை சாமானையும் அவங்க தூக்கிட்டு போகணும். அதோடு அவங்க குழந்தைகள் அவங்க கூட வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டு போகணும். அப்போ பீரியடாக இருக்கையில் பெண்கள் வந்து ரொம்ப அன்னிமிக்க அவங்க கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க. இப்போ இவ்வளோ தூரம் நடந்து போகிறதோ அந்த ஜாமான்களை தூக்கிட்டு போகிறதோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த மூணு நாள் வேணாம் கோயிலில் சாமி கும்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் முன்னாடி இருந்ததாகவும் அதை வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லாமல் அந்த மூணு நாள் வேணாம் அப்படின்னு ஒரு தெளிவில்லாமல் பதில் சொன்னதுனால அதை சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டதுனாலே என்னமோ தெரியல அதை தெளிவாக சொல்லாததுனால நான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரையில அந்த மூணு நாள் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது தீட்டு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எனக்கு சொன்னவங்க எல்லாருமே. மூணு நாளைக்கு நீ எதையுமே பண்ணாத எதையும் தொடாத எங்கேயும் வராத கோயிலுக்கு வராத நல்ல கரியத்துக்கு வராத இன்னும் வேற லெவலில் போகணும்னா பொட்டு வைக்காத பூ வைக்காத அந்த மூணு நாளில் இந்த மூணு நாள் இருக்க அதே பாடி அதே ஆள் அதே எண்ணங்கள் அதே ஒரு மனுஷங்க தான் அந்த மூணு நாளுக்கு அப்புறமும் இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் வந்து புரியாமல் இன்னும் மூடத்தனமாக நம்பிட்டு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க மக்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நிறைய கிராமங்களில் தமிழ்நாட்டில் சிட்டிஸில் ஓரளவுக்கு பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்கிறத வந்து அலோவ் பண்ணல விடுறாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பொண்ணுங்களை அம்மா அம்மாக்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக இருக்க வைப்பாங்க. மழை இருக்கும் வெயிலாக இருக்கும் அப்போ தூங்கும் ரொம்ப குளிராக இருக்கும். அந்த வீட்டு ஓரத்தில் வாசல்படி ஓரத்தில் தான் படுக்க வச்சுருப்பாங்க நம்மளை. இதெல்லாம் நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. என்றைக்கோ யாரோ ஒரு காலத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஏதோ உண்மை அதுக்குள்ளே இருக்குது. அந்த விஷயத்தை வந்து அதை புரிஞ்சுக்காம அதை எடுத்துக்காம அதை வந்து எல்லாரும் சொல்லி கொடுக்காம அந்த விஷயங்கள் எல்லாம் மங்கி போய் இவங்கெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயங்கள் எனக்கு தோணும் இன்னும் வேறு லெவலில் போகணும் அப்படின்னா அந்த மூணு நாளில் செடி தொட்டால் அந்த செடி வந்து கருகி போயிடும் பட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோழி போடுற முட்டையை தொட்டால் அந்த கோழி வந்து குஞ்சு பறிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். தொட்டு செடியை தொட்டு பார்த்துருக்கேன் அது இன்னும் இருக்குது அந்த செடி. அதேமாரி கோழி நான் தொட்டு பார்த்து அந்த கோழி முட்டையை தொட்டு பார்த்துருக்கேன் அது அதுக்கப்புறம் குஞ்சு பறித்து அது முட்டை போட்டு குஞ்சு பறிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அதேமாதிரி கோயிலுக்கு போகாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யாருக்கும் சொல்லாமல் நான் கோயிலுக்கு போயிருக்கேன். அப்போ வந்து சாமி வந்து உன்னை அது பண்ணிடும் இது பண்ணிடும் அந்த மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைமில் நம்ம கடைக்கு போய் பேடு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கடையில் இருக்கவங்க லேடிஸாக இருந்தாலும் நீ இதை வந்து மறைச்சு கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெரியாமல் இருக்கா இந்த உலகத்துக்கு மூணு நாள் வந்து பொண்ணுங்க பீரியட்ஸ் ஆகும் பொண்ணுங்களுக்கு அப்படின்னு தெரியாமல் இருக்கா? ஜென்ஸுக்கு இருக்கட்டும் லேடிஸுக்கு இருக்கட்டும் தெரியாமல் இருக்கா? ஆனால்
பொண்ணுங்களே வந்து இது ஒரு பெரிய விஷயமா பார்த்து அதை இது வந்து அந்த பீரியட்ஸ் ஆகிட்டு அப்படின்னா வீட்டில் உள்ள ஜென்ஸ்கிட்ட சொல்லக்கூடாது, அவங்க தூரமாக இருக்கிறத வச்சு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி அதேமாதிரி ஜென்ஸுக்கிட்ட கொடுத்து அதை வாங்கிட்டு சொன்னால் அது வாங்கிட்டு வரக்கூடாதாமா, ஜென்ஸ் வாங்கிட்டு வரக்கூடாதாமா, லேடிஸ் தான் போய் வாங்கிட்டு வரணுமா, என்ன ஒரு நியாயம்? இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு லைவாக. சின்ன பிள்ளையாக இருக்குங்க அந்த குழந்தைங்க, ஒரு 8th அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அவங்க அம்மா அந்த மாதிரி பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. அப்போது அந்த குழந்தை சமைச்சு கொண்டு போகுது ஸ்கூலுக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது, அதே அம்மா அதே குழந்தை ஆஃப்டர் 3 days அந்த 3 நாளுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய ஒருவேளை பார்க்க விடுறதில்ல, இல்லைடா நீ போய் படி நீ போய் படி அப்படி சொல்றது. ஏன் அந்த 3 நாள் என்ன? இது கடவுள் கொடுத்தது, கடவுள் இயற்கையா ஒரு விஷயம் படைச்சிருக்கிறாரு. அது வந்து ஜென்ஸ் இப்படி அப்படின்னா லேடிஸ் இப்படி அப்படின்றது தான் இந்த உலகம். மரம் செடி கொடி மழை பெய்யுது செடி புயல் அடிக்குது அதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிறாங்க. இயற்கையா வந்து இதை மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? இது பெரிய க்வெஸ்சன் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இதை தொடக்கூடாதுறாங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. போக 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 அந்த விஷயங்கள் எல்லாம் படிக்க படிக்க தெரிஞ்சுது. இவங்கெல்லாம் முட்டாள்தனமாக மூட நம்பிக்கையை நம்பிட்டு இருக்காங்க. சார் சொல்கிற மாதிரி 1947 மாடலில் இருக்காங்க, அப்டேட் ஆகலை அப்படின்றது புரிஞ்சுது. எனக்கு டேட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு அந்த நாள் வந்துட்டு யாட்டி சொல்லாத என்ன, கிச்சன் போக முடியாது, கோயில் போக முடியாது, இன்னும் 100க்கு 100க்கணக்கான விஷயங்கள் இருக்கு. பொண்ணுங்களே இதை பற்றி பேச பயப்படுறாங்கன்னா மற்ற ஜனங்கள் எப்போ பேசுவாங்க? நானும் சார் ஒரு வாட்டி காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. பொண்ணுங்களை வந்து தெய்வமாக மதிக்காங்க, ஒரு பெண்ணை வந்து தெய்வமாக பார்க்காங்க, தெய்வமே சில பெண்ணாக இருக்காங்க. இப்போ எதுக்கு பீரியட்ஸ் எடுத்து எதுக்கு விட மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த காலத்தில் சார் சொன்னது அந்த காலத்தில் வந்து கோயிலெல்லாம் காட்டில் இருக்குமா, அது காட்டில் இருக்கிறதுனால மிருகங்க வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸ்மெல்லுனால. ஸோ அதனால தான் அந்த ஒரு ரீசன் எடுக்கப்பட்டது. அது வந்து உண்மையில் ஏதோ ரீசன் இருக்குது, உண்மையில் ஏதோ விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போதைக்கு காலகாலமாக இந்த நேரம் வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. கிச்சனில் போகக்கூடாது, இது பண்ண வந்து ஊருக்கு அடைக்கக்கூடாதா, என்னென்னமோ விஷயங்கள் உண்டு. வீச்சு கிச்சன் போகலன்னா சாப்பாடு எங்கேருந்து வரும் உங்களுக்கு? இதை பற்றி பேசுறதுக்கே ஜனங்க பயப்படுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா உலகத்தையும் மாற்றணும், எல்லாரும் மைண்ட் செட் மாற்றணும் அப்படின்னு இல்லை, ஒரு ஜெனரேஷன் நம்ம மாற்றினா போதும். நம்ம வர்ற குழந்தைகள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு யங்காக இருக்கிறவங்க நம்ம சொன்னால் போதும், அது தானே எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா சொல்லி சொல்லி பழக்கப்பட்டதுனால அதே கேரி ஆன் ஆகிட்டே இருக்குது. ஒரு நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு நின்னோம், ஸ்டாப் பண்ணி மாற்றி சொன்னோன்னா அதுக்கப்புறமும் அதை மாற்றி வர ஆரம்பிச்சிடும். எதுக்கு இப்படி ஒரு விஷயமா இருக்கு? சில கோயில்களெல்லாம் இங்கே உண்மையிலே இங்கே இருக்கிற கோயில்களெல்லாம் உமன்ஸ் வந்து பீரியட்ஸில் இருக்கும்போது கோயில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கு கோயிலுக்கு வெளியே. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னது? ரேபிஸ்ட், கொலகாரங்க, கெட்ட மனுஷங்க, கெட்டவங்க, மனுஷங்க மட்டும் இல்லை எல்லா கெட்டவங்க வந்து வரலாம், ஆனால் பொண்ணுங்க வர முடியாது. இது இந்த லாஜிக்காக இருக்குது. குழந்தைங்களை வந்து நம்ம டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது, அவங்களை என்கரேஜ் பண்ண அவங்க வந்து நல்லா படிப்பாங்க, இன்னும் மோட்டிவேட் ஆவாங்க, இன்னும் ஸ்கூலில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்களை மட்டும் பீரியட்ஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து யாரையுமே தரக்கூடாது, நீ அவபவித்திரன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், எதுவுமே தரக்கூடாது, நீ எது பண்ணக்கூடாது, எங்கேயும் அசையக்கூடாது, ஒரு இடத்துல இருக்கணும், இல்லைன்னா வேறு எல்லா இடமும் நாஸ்தியேறும், நீ அதை புது பொருளை தொடக்கூடாது, சாமி பொருளை தொடக்கூடாது. இப்படி நம்ம ஒரு சின்ன குழந்தைய 9 வயசு 10 வயசு 12 வயசு 13 வயசு ஒரு சின்ன குழந்தை நம்ம இப்படி டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம், அது தன்னை பற்றி என்ன யோசிக்கும், என்ன நடக்கும்? இல்லை நீ தப்பு இது நல்லதில்லை, நீ எங்கேயும் போகக்கூடாது, நாஸ்தி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த பிள்ளையால கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லை பெண்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அதை? இதை வந்து பரவாயில்ல, இது நேச்சுரல் ஸ்டெப், யாருமே இதை ஸ்டாப் பண்ண முடியாது, யாருமே இதை வந்து தடுக்க முடியாது, யாருமே இதை ஒளிச்சு வைக்க முடியாது. ஏன்னா இது நடக்கிற விஷயம், இது திஸ் இஸ் நேச்சர் ஆஃப் த பியூட்டி ஆஃப் நேச்சர். பீரியட்ஸ் பற்றியே பேசலைன்னா பீரியட்ஸில் நடக்கிற பிரச்சனைகள் பற்றி நம்ம எப்படி பேசலாம்? நிறைய பெண்களுக்கு வந்து வலி ரொம்ப இருக்கும், நிறைய பெண்களுக்கு வந்து வலி இருக்காது, நிறைய பெண்களுக்கு வந்து ஹெவி ஃப்ளோ இருக்கும், நிறைய பெண்களுக்கு வந்து 2 மாதம் 3 மாதம் கழித்து வரும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய டிசீஸ், எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்லுவோம், பாடிக்கு ஹார்மான விஷயம். இது வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போகணும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், மருந்துகள் வாங்கணும். நிறைய பேர் இதை பேசக்கூடாதுன்னு நினச்சி அவங்க பாடியை நாஸ்தி ஆக்கிட்டு இருக்காங்க, அவங்க பாடி
டிகிரேட் ஆயிட்டுருக்கு, கஷ்டத்தில் போயிட்டுருக்கு, ஏன்னா அவங்க இதை பற்றி பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ரத்தம் வர்றது கெட்ட விஷயமே இல்லை. இதை பற்றி சில பேருக்கு என்ன சிஸ்டம் எப்படி நடக்க என்ன நடக்குதுன்னே என்ன சில பசங்களுக்கு தெரிய மாட்டேக்கு, சில ஜென்ஸ்க்கு தெரிய மாட்டேக்கு. வயசாகிக்கு அப்புறமும் சின்ன வயசுலேருந்து ஏன்னா ஸ்கூலில் அதை சொல்லி கொடுக்க மாட்டுக்காங்க, ஸ்கூலில் எப்பவும் அந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க. பேசுங்க, யாருக்கு எந்த பசங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்குற மாதிரி அவங்க தயங்க முடியாது, ஏன்னா பெண்களே கேட்க முடியாது, அப்போ பசங்க இங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் எந்த பசங்க இருந்தாலும் என்கிட்ட உடனே வந்து கேட்பேன், இது எப்படி நடக்கும் அதை எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக கேட்பாங்க. நானும் கம்ஃபர்டபுளாக சொல்லுவேன், ஏன்னா ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் மை பாடி ஆர் மை செக்ஷுவாலிட்டி ஆர் மை திங்ஸ் விச் ஆர் நார்மல். திஸ் இஸ் நார்மல். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அது ஒரு ப்ராப்ளமாக நான் பார்த்தது கிடையாது. எஸ் பெயின் எல்லாமே இருக்கும், அது ஒரு ப்ராப்ளம். கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு அப்படின்னா கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறது இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு. இதனால நம்ம பேக்வேர்டில் இருக்கிறோம், பேக்வேர்டுனா எப்படி, இதனால நம்மளை இந்த விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னு எப்பவும் யோசிச்சதோ கிடையாது. என்ன விஷயம் அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அது நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது வந்து பேரண்ட்ஸோட வளர்ப்பில் இருக்குது. பசங்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கும், இது மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அதை சொல்லி கொடுத்து வளர்க்குறது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பொண்ணுங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இட்ஸ் எ வெரி நார்மல் திங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது வளர்க்குறது. இந்த சொசைட்டியும் பேரண்ட்ஸும் சேர்ந்து வளர்த்தோன்னா அடுத்த ஜென்ரேஷனாவது அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இதை விட பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம். பீரியட்ஸ் அப்படின்னு பேசும்போது எனக்கு வர ஞாபகங்கள் வந்துட்டு, நான் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கும்போது கார்பரேட்டில் ஃபோர்ட் மும்பையில் கலவரம், ஒரு பையன் வந்து பேகை திறந்து என்னமோ தேடுனான், தேடிட்டு வந்துனா ஏ நம்ம பேக்லேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா. அப்போ அந்த பொண்ணு பேர் வந்து ரீனா, அவன் பேர் வந்து திரிபாட்டி அப்படின்னு ஒரு இபி கற்பையன். அப்போ அந்த பொண்ணும் சொல்லிச்சு, லூஸு என்றைக்கும் பொண்ணுங்க பேக்கில் கை விடக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ அது எதுக்கு அந்த பொண்ணு அப்படி சொல்லிச்சின்னு எனக்கு புரியல. பட் சம்டைம்ஸ் வந்து பார்க்கும்போது மேபி அவங்க பேட்ஸ் வச்சுருக்கலாம், அதை பார்த்துட்டு யாரும் தப்பாக நினைக்கலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் எதுக்கு சொன்னாங்க எனக்கு தெரியாது. பட் இதாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது, பொண்ணுங்க பேக்கில் கைவிடக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எனக்கு அது ஞாபகம் வருது. இந்த விஷயத்தை வந்து ஃபேமிலியில் எல்லோரும் கூட நல்லா பேசணும் அப்படின்னா வந்து என்றைக்குமே அந்த கூச்சங்கள் எல்லாமே எல்லோரும் கூட பேசலாம், சகஜமாக இருக்கலாம், சொல்லலாம். இப்போ வந்து வீட்டில் வந்து பாத்ரூமில் அங்கே வந்து பேட்ஸ் எப்போ ரெடியாக வச்சுக்கலாம், ஏன்னா பெண்கள் இருக்க வீட்டில் தெரியும் அவங்களுக்கு எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அதோட அட்வான்ஸாக போனால் சில இடத்துல நான் நிறைய தடவை வந்து மறந்து எடுத்துகிட்டு வராமல் இருப்பாங்க, நான் எடுத்துக்கொண்டு டஸ்ட்பினில் போட்டிருக்கேன் என் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுங்களுக்குள்ளத. இந்த விஷயத்த சகஜமாக பேசும்போது இந்த வீட்டில் உள்ள ஆண்கள், அண்ணன், அப்பா, தம்பி எல்லாருமே இதை சகஜமாக அதை பார்க்கும்போது அவங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணணும். இது இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயம், அதுக்கு எல்லோரும் அந்த குடும்பமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நிறைய பேர் ட்ராவலிங் பண்ணும்போது எல்லோரும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும் அவங்களுக்கு. அடிக்கடி வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கணும், எரிச்சலாக இருக்காங்கன்னு என்னென்ன பார்க்கணும், கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். ஸ்பெஷலி வந்துட்டு எங்கள் காரில் கூட பின்னாடி எப்போவுமே நாலஞ்சு பேட் இருந்துகிட்டு இருக்கோம் காரில், ஏன்னா பொதுவாக நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் இருப்பேன் எங்கள் கூட. இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து ரொம்ப நார்மலாகவும் பேசணும். இப்போ இந்த விஷயத்தை இவ்வளோ பேசினதுக்கப்புறம் யாராவது மெடிக்கலில் போயிட்டு பேட் வாங்குறது யோசிச்சாங்க அப்படின்னா, ஐயோ இவ்வளோ பட்டிக்காட்டாக இருப்பாங்களா அப்படின்னு தோணுது. அது ஸ்டார்டிங்கில் இது அப்படி தான் தெரிஞ்ச விஷயங்கள். பட் இப்போ வந்து இதுக்கு போய் இப்படிலாம் யோசிப்பாங்களா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பழக பழக, எக்ஸ்போஸ் ஆக ஆக, பேச பேச இந்த விஷயங்கள் சப்பையாக தெரியும். இந்த விஷயங்களோட நல்ல விஷயங்களும் உறவுகளும் பெண்களை கவனமாக நம்ம பார்த்துக்கணும், அவங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இது ஓங்கி நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டாக இருக்கும்போது இது அவ்வளோ தெரியாது. பட் ஒன்ஸ் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் அதை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அவங்க பார்ட்னர் சில விஷயத்த வந்து நிறைய தெரிய வரும்போது இன்னும் நிறைய அவேர்னஸ் இருக்கும். எகைன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நிறைய சொல்லுவாங்க, இது வந்து நல்லது கெட்டது எந்த நேரம் வந்து அவங்க ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கூட ஒரு பெரிய சேலஞ்சிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
அது சயின்டிஃபிக் அவ்வளோ விஷயங்கள் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய தெரிய வரும்போது கல்யாணம் முடியுமே தெரியணும். ஸோ ஹஸ்பண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் அறுதலாகவும் அவங்களோட பெயினை புரிஞ்சு அவங்களுக்கு அந்த நேரத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரும். அதுமாதிரி நிறைய பேர் பர்பஸ்ஃபுல்லியாக வந்துட்டு டிலே பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் போட்டு டேட்ஸை டிலே பண்ணுவாங்க, ட்ராவலிங் பண்ணாலோ கோயிலுக்கு போனாலோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது பண்ணுவாங்க. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாடியில் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இயற்கையோடு எப்போ விளையாடாதீங்க, உடம்பு கூட விளையாடாதீங்க, மருந்துகளால் விளையாடாதீங்க. நிறைய பேர் இப்படி பண்ண பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு மீட்டிங் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை டிலே பண்ணதுக்கு இந்த மருந்து சாப்பிடுவாங்க, போஸ்ட்போன் பண்ணதுக்கு மருந்து சாப்பிடுவாங்க. தட் இஸ் நாட் அட்வைசபிள். பெண்கள் அப்படி பண்ணக்கூடாது. யார் முடி விட்டுறாங்க? காலங்களும் கடந்து லைஃப்கள் கடந்து வாழ்க்கையை வந்து மின்னல் வேகத்தில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் அடப்பட்டு கடந்துக்கிட்டு அதில் ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் நின்றாதீங்க, இல்லை கடந்துவாங்க. சர்வசாதாரண விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு தீர்வு வந்துகிட்டே இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் சேஞ்சஸ் இருக்குது. பழைய சிந்தனைகளை வந்து நினச்சிட்டு அப்படி இருக்காதீங்க. அதே தான் வேண்டுகோள்.